கர்நாடக அறநிலையத்துறை ஆணையராக உள்ள பெண் ஐஏஎஸ் அதிகாரியின் அந்தரங்க புகைப்படங்களை பெண் ஐபிஎஸ் ஒருவர் தன் முகநூல் புகைப்படங்களில் வெளியிட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அறநிலையத்துறை ஆணையரான அந்த பெண் அதிகாரி மைசூரு மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய போது மதச்சார்பற்ற ஜனதாதள எம்எல்ஏவான சாரா மகேஷுடன் மோதல் போக்கை கடைபிடித்ததாகவும், தற்போது மூத்த ஐஏஎஸ் அதிகாரி மணிவண்ணனின் துணையுடன் மகேஷுடன் சமாதானம் பேசி வருவதாகவும் பெண் ஐபிஎஸ் அதிகாரி ரூபா தனது முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மகேஷுடன் அந்த பெண் ஐஏஎஸ் அதிகாரி சந்திப்பு என்ற பெயரில் பெண் ஐபிஎஸ் அதிகாரி வீடியோ ஒன்றையும் தனது முகநூலில் பதிவிட்டிருக்கிறார். அத்துடன் பெண் ஐஏஎஸ் அதிகாரியின் அந்தரங்க புகைப்படங்களையும் பெண் ஐபிஎஸ் அதிகாரி பதிவு செய்துள்ளார். கோலாரில் பணியில் இருந்தபோது தற்கொலை செய்து கொண்ட ஐஏஎஸ் அதிகாரி ரவி நேர்மையானவர் என்றும், அவரது குடும்பத்தில் பிரச்சினை ஏற்பட அறநிலையத்துறை ஆணையராக உள்ள பெண் ஐஏஎஸ் அதிகாரிதான் காரணம் என்றும் பெண் ஐபிஎஸ் அதிகாரி குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள பெண் ஐஏஎஸ் அதிகாரி பெண் ஐபிஎஸ் அதிகாரி மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.